வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். சுஜாதாவின் ஓடாதே பாகம் 8. ஆனந்த் மீராவை பார்த்து, இப்ப என்ன? ஜன்னல் வழிய குதிக்கலாம்னா சின்னது. எமர்ஜென்சி எக்ஸிட்னு போட்டிருக்காள், இதை வேணா திறந்து பார்க்கலாமா? இது வேலை செய்யணும்னு தோணல. இன்ஸ்பெக்டர் சோமப்பா முன்சீட்டிலிருந்து துவங்கி வரிசை வரிசையாக பார்த்து கொண்டே வந்தார். பின்புற வாயிலருகில் ஒரு கான்ஸ்டபிளும் மற்றொரு சிவில் அதிகாரியும் வழியை அடைத்திருந்தார்கள். தப்பிக்க மார்க்கமே இல்லை, பறந்து சென்றால்தான் உண்டு. சோமப்பாவின் அருகில் இருந்த மற்றொரு கான்ஸ்டபிள் பைகளை சோதித்து கொண்டே வந்தார். அவர் எதற்கு என்று அது எதற்கு என்று ஆனந்துக்கு புரியவில்லை. கடைசியாக அவர்கள் இருவரும் வீட்டிற்கு வரிசைக்கு வந்தபோது ஆனந்தை பார்த்து இன்ஸ்பெக்டர் ஆச்சரியத்துடன், என்ன இங்கே இருக்கீங்க? ஃபோன் கால் வந்ததா? ஆமாம், வந்தது வந்தாச்சு. இப்போ எங்கே பஸ்ஸில் போகிறீங்க? மறுபடி அதாவது வந்து பண்ணைக்கு பெங்களூருக்கு இறங்குங்க. இருவன் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ள, இறங்குங்க, நான் கொண்டு விடுறேன் என்று புன்னகையுடன், நம்ம வண்டியில் போகலாம், பஸ் எல்லாம் எதுக்கு? ஆனந்த் மீரா இருவரும் எழுந்து கொண்டு நின்று இறங்கிக் கொள்ள, இவகிட்ட தப்பிக்கவே முடியாது மீரா, மறுபடியும் லாக்அப் தான். எனக்கும் அறுத்து போச்சு, பேசாமல் நம்ம விதிப்படி நடக்கட்டும்னு விட்டுறோம், அவ்வளோதான். ஐ கிவ் அப். கொஞ்சம் ஜீப்பில் உட்காந்துருங்க, வறந்துடுறேன், வேலை முடிஞ்சு போச்சு. ஜீப்பின் அருகில் இருவரும் நிற்க டிரைவர் கம் கான்ஸ்டபிள் அவர்களே குறிப்பாக மீராவையை பார்த்து கொண்டிருந்தார். மீசை தடவிக்கொண்டார். இன்ஸ்பெக்டர் சோமப்பா பஸ்ஸை விட்டு இறங்கி ஒருவனை கழுத்தில் சவுக்க போட்டு இழுத்து வந்தார். எவன் தான் மிஸ்டர் ரகுவீர் என்று அருகில் இருந்த அதிகாரியிடம் ஒப்படைத்து விட்டு ஆனந்தை நோக்கி வந்தார். என்ன இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் புறப்பட்டு பார்த்தீங்க? நீங்கள் எங்கே விருந்தாளிங்க இல்லையா? அங்கே உங்களை அத்தனை சுலபமாக விட்டுறதா? நம்ம வண்டியில் கொண்டு செல்ல வேண்டாமா? மீரா, அது அது வந்து என்று ஆரம்பிக்க, ட்ரங்க் கால் வந்ததா? அவர் ரொம்ப ஒரீடாக இருந்தாரே. வந்தது சரியாக கேட்கல. மறுமுறை செய்துட்ட போது இருக்கீங்க, இந்த எக்ஸசைஸ் கேஸு முடிச்சுட்டு ஒரு நிமிடத்தில் கிளம்பிடுறேன். அவர் அடுத்த பஸ்ஸை நிறுத்த சென்ற போது, என்ன கிண்டலாக பேசுகிறான் பார்த்தியா மீரா? எனக்கு என்னவோ அவர் சாதாரணமாக பேசுகிறாரு தான் தோணுது. புரியலை, எனக்கும் புரியல, என்னவோ நம்ம விட்டு போகிறாருன்னு தோன்றுறது, விட்டுற போகிறாருன்னு தோன்றுறது. ஹா, எல்லாம் ட்ரிக்கு. அவங்க பல்வேறு முறைகளில் ஒன்று, அதட்டுவான், கொஞ்சுவான், கெஞ்சுவான், மிஞ்சுவான், எல்லா அனுபவமும். நீ வர, புஸ்தகத்தில் படித்ததான். இன்ஸ்பெக்டர் வந்ததும் ஜீப் புறப்பட, இருவரும் அசட்டுத்தனமாக போலீஸ் நிலையத்திற்கு திரும்பி வந்தபோது மாலை நெருங்கி கொண்டிருந்தது. நிலையத்தில் கூட்டம் குறைந்திருந்தது. ஹெட் கான்ஸ்டபிள் இவர்களை பார்த்து, எங்கே காணாமல் போயிட்டீங்க? உங்களுக்கு ட்ரங்க் கால் இருமுறை வந்ததே. அதான் பேசிட்டாங்களே என்றார் இன்ஸ்பெக்டர். எங்கே பேசினாங்க? என்ன மிஸ்டர் ஆனந்த், புரியல சார். அது வந்துங்க, மீரா குறுக்கிட்டு, சார் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் தப்பிக்கத்தான் முயற்சி பண்ணோம். தப்பிக்கவா? எதிலிருந்து? உங்ககிட்ட இருந்து. எங்கிட்ட இருந்தா? அதாவது போலீஸ்கிட்ட இருந்து. நீங்கள் எங்களை கைது பண்ணத்தானே பண்ணிக்கு வந்தீங்க? இன்ஸ்பெக்டர் சோமப்பா ஒரு முறை மூக்கை தன் விரலால் உறுதிப்படுத்தி கொண்டார். வெயிட் அ மினிட், வெயிட் அ மினிட். நான் உங்களை கைது செய்ய வந்ததா யார் உங்ககிட்ட சொன்னது? அதுக்கு தானே வந்தீங்க. சே, மிஸ்டேக், டெரிபிள் மிஸ்டேக். நான் வந்தது உங்களுக்கு பம்பாயிலிருந்து ட்ரங்க் கால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரப்போகுதுன்னு உங்ககிட்ட தகவல் சொல்லி உங்களை ஸ்டேஷனுக்கு தெரிவிக்கிற ஒரு சிறிய எளிய சமூக பணிக்கு நீங்க என்ன நினச்சிங்க? அரெஸ்ட் பண்ணி லாக்அப்பில் வைக்க. எதுக்கு எதுக்கு குற்றன்னு? அது என்னவோ சார், சென்ற ஒரு வாரமாக உங்கள் ஆளுங்க எங்கள் ரெண்டு பேரையும் துரத்தும் துரத்துறாங்க, நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்படியா? ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நிமிஷம். அவர் அடுத்த அறைக்கு சென்று டெலிஃபோனை எடுத்தார். மீரா ஆனந்தை அதட்டலாக பார்த்து, இதுக்காக பழைய கதையெல்லாம் சொன்னீங்க அவர்கிட்ட. இப்போ அவர் நம்பவே மாட்டார், இப்போ அவர் நம்ம விடவும் மாட்டார். இன்ஸ்பெக்டர் திரும்ப வந்து, உங்கள் பாம்பே கால் வந்திருக்கு, வாங்க. அடுத்த அறைக்கு அவளுடன் சென்ற ஆனந்த் ஃபோனை எடுத்தான். ஹலோ ஆனந்த் ஸ்பீக்கிங். எடே ஆனந்தா, பழி எங்கே இருக்க, என்னாச்சு? ராஜு மாமா, ஐயோ ஒரு பெரிய கதை சொன்னா ராஜசேகரன் சொன்னா. நான் டிஜியோட பேசிட்டேன், கர்நாடகா டிஜியோடவும் அவர் பேசியாச்சு. எல்லாமே ஏதோ தப்பு, ஏ கிரேட் மிஸ்டேக், குழப்பம். வழக்கம் போல் போலீஸ்காரங்க குழப்பம், எதுக்கு எதனாலும் தெரியல. இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் இட்ஸ் ஆல் கிளியர். உண்மையில் இந்த குற்றச்சாட்டும் கிடையாது. இந்த ராஸ்கல்களை அப்புறம் கவனிச்சிக்கலாம். என் ஃப்ரெண்டு கணேஷ்னு ஒரு லாயர் இருக்கான், அவனை மெட்ராஸில் வந்து உடனே பார்க்கலாம். மாமா வயிற்றில் பால் வார்த்தீங்க, இப்போ நான் என்ன பண்ணணும்? பெங்களூர் வந்து உடனே புறப்பட்டு மெட்ராஸ் வா, ராஜசேகரெல்லாம் பார்த்துப்பான். அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடு ஃபோனை. இன்ஸ்பெக்டரிடம் டெலிஃபோனை கொடுத்தான். மீரா அருகில் நின்றிருந்தவள் ஆனந்தை பார்த்தாள். என்ன,
அவள் கையை பற்றி, மீரா அவ்வளோதான், ஓடுறதை நிறுத்திடலாம், நாம் இனி இட்ஸ் ஆல் ஆஃப். என்னவா எதனாலையா? இசோ தப்பு நடந்து போச்சான். இன்ஸ்பெக்டர் ஃபோனில், எஸ் சார் நான் பேசிடுறேன், நோ ப்ராப்ளம், மெசேஜே வந்தாச்சு, ஒரு சிக்கலும் இல்லை, அவங்கள பத்திரமா பெங்களூர் சேர்த்து பிறப்பிக்கிறது என் பொறுப்பு. என்னென்ன புரியல, திடீர்னு துரத்துறாங்க, திடீர்னு நிறுத்துறாங்க. இன்ஸ்பெக்டர் டெலிஃபோனை வைத்து, உங்களை யார் போய் இன்டர்ரோகேட் பண்ணாங்க, கர்நாடக போலீஸா சிபிஐயா? எனவோ சார், அர்ஜுன் அர்ஜுன் சொல்லி உயிரை வாங்கினாங்க, பகால்பூர்னாங்க, எதுக்கு வந்தீங்க திருப்பி திருப்பி கேட்டாங்க. அடிச்சாங்களா? இல்லை, தேர்ட் டிகிரி உபயோகிப்போம்னு பயம் காட்டினாங்க. யார்? போலீஸ் ஆஃபீஸர் பேர் என்ன, என்ன ரேங்க்கு? அதெல்லாம் தெரியாது சார், ஃபோட்டோ காட்டினாங்க, பெங்களூரில் ரெசிடென்சி ரோட்டில் நடந்தது, கமிஷனர் ஆஃபீஸ் அது. அங்கிருந்து ஓடி வந்துட்டோம் பண்ணைக்கு, காலையில் ஒரு ஹெலிகாப்டர் தாழ்வை பறந்து வந்தது எங்களை வேவு பார்க்க. ஐயோ, அது விவசாய பூச்சி மருந்து ஹெலிகாப்டருமா? அப்படியா? இன்ஸ்பெக்டர் யோசித்தார். அப்போது நாங்கள் ஓடினதெல்லாம் வெத்தா? உங்களை எதுக்காக டீடைன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, சில வேளை இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் போலீஸ் வேலையில் ஏற்படும், நீங்கள் தொடர்ந்து ஓடாமல் ஒரு ஸ்டேஜில் நிறுத்தி போலீஸ் கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லி. என்ன சார் கேள்வி? ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அர்ஜுன் அர்ஜுன், யார் இந்த அர்ஜுன்? ஏதாவது தீவிரவாதியாக இருக்கலாம், எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரை நீங்கள் ஆனந்த், நான் உங்களை தேடி வந்தது ட்ரங்க் கால் வந்திருப்பதை சொல்வதற்காக, அத்தனை தான். இப்போ உங்களை பெங்களூர் போகிற வண்டியில் ஏற்றி அனுப்பிடுறேன், இதோ ஏதாவது பிடி டாக்ஸி திரும்பி போகும், கான்ஸ்டபிள் இங்கே வாங்க என்று வெளியே சென்றான். ஆனந்த் மீராவின் அருகில் உட்கார்ந்து கொண்டு இருவரும் கைகோர்த்து கொண்டார்கள். முடிஞ்சு போச்சு, இட்ஸ் ஆல் ஓவர். ஹோப் ஸோ. எதுக்காக நம்ம இப்படி அலக்கழிச்சாங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஒன்றும் வேண்டாம், இனிமேல் போலீஸ் பக்கமே தலை வச்சு படுக்க வேண்டாம். ஒரு நாள் கர்நாடகாவில் உள்ள அத்தனை போலீஸும் நம்ம தேடுறது, மறுநாள் அதுவே காஃபி டிஃபன் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி, என்ன ஒரு வியவஸ்தே இல்லாமல் இருக்கு. மாமா என்ன சொன்னார்? முதல்ல மெட்ராஸ் வந்துரு, அங்கே கணேஷ்னு ஒரு லாயரை பார்க்கலாம்னு. கணேஷ் வசந்த்? இன்ஸ்பெக்டர் உள்ளே மறுபடியும் வந்து, மிஸ்டர் ஆனந்த், நீங்கள் ரெடின்னா பெங்களூருக்கு ஒரு கார் போகுது, அதில் போயிருங்க. பணம் இருக்கா? இருக்கு. கூட ஒரு கான்ஸ்டபிள் அனுப்புவா? வேண்டாங்க. பெங்களூரில் எங்கே இறங்கிக்கணுமோ இறங்கிட்டு வண்டியை ரிலீஸ் பண்ணிடுங்க, டிரைவருக்கு எதுவும் பணம் கொடுக்க வேண்டாம். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே. போலீஸை பார்த்து பயப்பட வேண்டாம், சில நன்மை தரும் போலீஸ் ஆஃபீஸர்களும் உண்டு. இருந்தாலும் உங்கள் கேஸ் வினோதம் தான், இத்தனை பெரிய மிஸ்டேக் எப்படி ஏற்படும் தெரியல. ஏதோ ஆள விட்டிங்களே, உங்கள் விவகாரத்தில் பின்னணியில் வேறு ஏதோ பெருசாக இருக்குன்னு தோணுது, அது நீர்மட்டத்துக்கு மேலே வருமா இல்லையான்னு சொல்ல முடியாது. பின்மாலை புறப்பட்டு இருட்டின் பின் பெங்களூர் மறுபடி வந்து சேர்ந்தபோது ராஜசேகர் அவர்களுக்காக காத்திருந்தார். ராஜசேகர் வீட்டில் ஆனந்தும் மீராவும் அருமையான தேநீர் அருந்திய போது அவர்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்து விட்டது என்று தான் எண்ணினார்கள். ஆனந்த் அந்த வீட்டின் ஹாலை சுற்றுமுற்றும் பார்த்தான். இந்த மாதிரியெல்லாம் வீடு இருக்கா சார் என்றான். குரலில் பழைய உற்சாகம் திரும்பியிருந்தது. உங்கள் குனிகர் பண்ணையில் ஒரு நாள் தான் இருந்தாலும் நல்ல சாப்பாடு, நல்ல சூழ்நிலை சார் என்றான் மீரா. இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போங்களேன், இப்போ தான் எல்லாம் கிளியர் ஆகிடுத்த. எனக்கு நம்பிக்கை இல்லை சார் என்றான் ஆனந்த். எல்லாமே கனவு போல் இருக்குது, எழுந்தப்புறம் மறுபடியும் துரத்த ஆரம்பித்து விடுவாங்களான்னு தோணுது. அதெல்லாம் இல்லை, நான் டிஜிபி கிட்ட பேசிட்டேன் என்றார் ராஜசேகர். என்ன சொன்னார்? அர்ஜுன் ஒரு தீவிரவாதி பாகல்பூர்லேருந்து தப்பி சென்னை வந்திருக்கான், அவன் ஃபோட்டோவை சிபிஐலேருந்து தமிழ்நாடு போலீஸ் மாற்றுற போது ஏதோ குழப்பம் எடுத்தான், எப்படியோ அவன் ஃபோட்டோ மாறி போயிடுத்தான். எப்படி சார், அதை யாராவது நம்புவாங்களா? போலீஸ் இவ்வளோ பெரிய பிளண்டர் செய்வாங்களா என்ன? என்னை போட்டு அர்ஜுன் அர்ஜுன் உயிரை வாங்கிட்டு கேள்வி மேலே கேள்வியை கேட்டு அடித்தாங்களா? இல்லை சார், ஆனால் லாக்அப்பில் போட்டாங்க, கேள்வி தான், எதுக்கு வந்த எதுக்கு வந்த. என்னவோ போலீஸ் முறைகள்லாம் பாதி தான் புரியும். இப்போ என்ன உங்கள் ஹனிமூன் தொடரும், போட்டு நிறுத்திடாதீங்க, தொடர வேண்டிதானே, ஊட்டி போகிறீங்களா? இல்லை சார், ராஜு மாமா உடனே திரும்பி வர சொல்லியிருக்காரு, சென்னைக்கு போயிடுறோம், எனக்கு பேங்க்கில் அதிக நாள் லீவ் இல்லை, அக்கௌண்ட்ஸ் க்ளோசிங் வேறையா. மீரா, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் சார், நாளைக்கு புறப்படுறோம். ராத்திரியே சீனு பஸ் இருந்தால் ஏதாவது போயிடலாமே, பஸ் பிரயாணம் போதும். குனிகளில் பஸ்ஸுக்கு பின்னால் 1.5 மைல் துரத்திட்டு ஓடி வந்தார். அப்படியா? உங்கள் கதையை கேட்டால் நீங்கள் போகாத வாகனமே இல்லைன்னு தோணுது. ஒட்டகம் ஒன்று தான் சார் பாக்கி. அது என்ன ஹெலிகாப்டரா?
அதை பற்றி சொல்லுங்களேன். இவர் பாட்டுக்கு ஹெலிகாப்டர்னு கத்துறாரு, நீங்கள் பாட்டுக்கு எலி எலின்னு சிரித்தாள். பூச்சி மருந்து அடிக்க வந்த ஹெலிகாப்டர்மா அது? அதை போய் போலீஸ் நினச்சிட்டு வாய்க்காட்டில் எல்லாம் ஓடினோம். ஓட்டம் ஓட்டம், இத்தனை அந்நியாயம் அத்தியாயம் ஓட்டம்தான். மறுநாள் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் ராஜசேகர் டாட்டா காட்டும்போது, யாராவது டிக்கெட் இன்ஸ்பெக்டர் டிக்கெட் கேட்டால் படக்குன்னு வண்டி விட்டு இறங்கிடாதீங்க என்று சொன்னார். ரொம்ப வாராதீங்க சார். எனக்கு என்னவோ உங்கள் கேஸு சாதாரண ஆள்மாராட்டம் கேஸ் இல்லைன்னு தோணுது. பின்ன வீல்ஸ் வித்தின் வீல்ஸ். போயிட்டு வாங்க. காட் பிளஸ். ஆனந்தும் மீராவும் இருக்கையில் உட்கார்ந்து ரயில் வேகம் பிடித்த போது, என்ன நடந்தாலும் நான் வண்டியை விட்டு இறங்குறதா இல்லை என்றாள் மீரா. ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ஓவர். ராஜமாமா ஸ்டேஷனுக்கு வருவார் தானே? வருவார். ச்சே, இந்த போலீஸ் ஆசாமிங்க பாரு, ஒரு சின்ன சாரி கூட எதுக்காக இப்படி அலக்கழிச்சாங்க? என்னது, ஏதோ இதோட விட்டாங்களே, கட்டி போட்டு அடிக்காமல் இருந்தாங்களே. அது என்னவோ சொன்னார் ஏரோப்ளைன். சார், ஜிலேபி வேணுமா? எப்பப்பா செய்தது? இப்போ 5 நிமிஷம் தாங்க ஆச்சு. முதல்ல காஃபி கொண்டு வாப்பா. காஃபி கெட்டில் தனியாக வருது. பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் டிஃபன் காஃபி வரிசை துவங்கி விட்டது. சற்று நேரம் ஆனந்தும் மீராவும் சாய்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொண்டு கைகோர்த்து கொண்டு ஜன்னலுக்கு வெளியே விரைந்து செல்லும் காட்சிகளை ரசித்தனர். அந்த பாறையை பார்த்தியா என்றான் மீரா தூங்கி போயிருந்தால். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 8:10 ரயில் வந்து சேர ராஜுமாமா அவர்கள் பெட்டி வந்து நின்ற அதே ஸ்தலத்தில் கைகட்டி கொண்டு புன்னகையோடு நின்று கொண்டே, வா வா தேனிலெல்லாம் எப்படி இருந்தது, என்ன விளையாடுறீங்களா, என்னடா ஆச்சு உனக்கு மருமான? சாரி, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, அப்புறம் விசாரிக்கலாம். மீரா, உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், அப்துல் ரஹ்மான் யாராவது உங்கள் வீட்டில் இருக்காரா? இல்லையே. ஏன்? அப்போ ராங் நம்பராக தான் இருக்கும். மாமாவின் சேவகன், பொட்டி படிக்கலாம் எங்கங்க? அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்கப்பா. வா ஆனந்தா, நேராக நம்ம பங்களாவுக்கே போயிடலாம். ராத்திரி ஒரு ஆளை வர சொல்லியிருக்கேன், சாப்பிட்டீங்களா? பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் அதை விட வேற என்ன வேலை? இவ தான் தூங்கிட்டே வந்தா. ஆமாம் ஆமாம், 4 நாள் கல்லுலையும் முள்ளையும் ஓட வச்சார். பிளாட்ஃபாரத்தில் நடந்து செல்லும்போது எதிரே ஒரு போலீஸ்காரர் வர ஆனந்த் இயல்பாக பக்கம் மாறி நடந்தார். பழக்க தோஷம். போலீஸ் மேலே இனிமேல் பயமே வேண்டாம், எல்லாம் முடிஞ்சு போச்சே. நான் டிஜிபி கிட்ட நேரவே பேசினேன். இட்ஸ் ஆல் டெரிபிள் மிஸ்டேக். எனக்கு அப்படி தோணலை என்றாள் மீரா. நீ என்ன நினைக்கிற? ஒரு நாள் துரத்து துரத்துன்னு துரத்துறா, மறுநாள் சாரி எல்லாம் தப்புங்கிறாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ வேறு கதை இருக்குது. அதெல்லாம் விசாரிச்சுக்கலாம். நுங்கம்பாக்கத்தில் மாமாவின் வீட்டில் நாய் ஆனந்தை முகர்ந்து பார்த்து விட்டு வாலாட்டியது. டாமி, நீயாவது என்னை பழைய ஆனந்த ஞாபகம் வச்சுருக்கியே, சந்தோஷம்ப்பா. டாமி, திஸ் இஸ் மீரா, ஷேக் ஹேண்ட் என்றான் ஆனந்த். டாமி தன் முன்னங்கையை காலை உயர்த்தியது. முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் வீடியோ பாருங்கள், உடனே தூங்கி போயிடாதீங்க. ஏன் ராஜுமாமா? ராத்திரி ஒருத்தரை சந்திக்கணும். போலீஸ் ஆஃபீஸரா என்றாள் மீரா. இல்லை, சஸ்பென்ஸ். அதை யாரோ பேர் சொன்னீங்களே, கணேஷ். மை காட், கணேஷ் யாருன்னு தெரியாது உனக்கு? என்னடா ஆனந்து. அவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கும்போது வாசலில் கார் சப்தம் கெட்டது. டாமி குறைப்பதும் கெட்டது. ஹலோ டாமி, நந்தன்டா வசந்த். எதுக்காகடா பவ் பவ்? கணேஷும் வசந்தும் வந்திருக்கிறாப்புல என்றார் ராஜுமாமா. கணேஷும் வசந்தும் சுதந்திரமாக அவர்களை டைனிங் ரூமுக்குள் நுழைந்ததும் வசந்த், என்ன சமையல், வாசனையாக இருக்கு. சாரி சாரி, ஒரே ஒரு ஸ்டே ஆர்டருக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தது. கன் யூ பிலீவ் இட், ஸ்ரீதேவின்னு ஒரு பொம்பளை வைக்கல, கண்ணில் விரலை விட்டு ஆடுறாங்க. சாப்பிட்டு முடிந்ததும் மாமா அறிமுகப்படுத்தி வைத்தார். கணேஷ், நான் சொன்னேனே, ஆனந்த் மீரா. ஓ, த ரன்னர்ஸ் என்று புன்னகைத்தான் கணேஷ். ஏன் சார், உங்கள் ரெண்டு பேருக்கு ஓட்டப்பந்தயத்தில் இஷ்டமா? மீரா, உங்களை நான் ஒரு டான்ஸில் பார்த்துருக்கேனே. வசந்த், நீங்கள் இந்த வசனத்தை மாற்ற வேண்டிய வேலை வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பல பேர் பிரயோகப்படுத்துகிறாங்க. நான் கூட கேள்விப்பட்டேன் சார். சரி, கொஞ்சம் மாற்றிடலான்னு உத்தேசம். உங்களை ஒரு டிவி விளம்பரத்தில் பார்த்தேனே. மிஸ்டர் ஆனந்த், உங்களுக்கு ஏற்பட்ட வினோத அனுபவங்களை பற்றி மிஸ்டர் ராஜு சொன்னார். நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒன்று விடாமல் சொல்கிறீங்களா? சொல்கிறேன் சார். நான் பிறந்தது பெண்ணாடத்தில்,
1960 அவ்வளவு ஆரம்பத்தில் வேண்டாம், சமீபத்தில், அதாவது நீங்கள் கல்யாணம் செய்து கிட்டீங்கள அதிலிருந்து, அதாவது எப்பிலிருந்து உங்களுக்கு இந்த ட்ரபிள் துவங்கியது? அப்போ தாங்க வசந்த் மீராவை பார்த்தேன். அப்போ உங்களை தான் முதல்ல விசாரிக்கணும் போல, நம்ம அந்த ரூமுக்கு போயிடலாமே. கணேஷ் வசந்தை முறைக்க, ஹாலுக்கு போய் பேசலாமே, அங்கே டாமி இருக்கே. மீரா, உங்களுக்கு டாமியை பற்றி தெரியுமா? டாமி 10ஆம் தேதி பேப்பர் கொண்டு வாமா. டாமி ஒரு நியூஸ் பேப்பரை வாயில் கவி கொண்டு வர மீரா ஆச்சரியத்துடன் கண்களை அகல விருத்து, ரிமார்க்கபிள் என்று வசந்தை பார்த்து வியந்தார். புது கவிதையில் நல்ல ரசனை இருக்கு. சாச்சா, வசந்த் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, ரொம்ப புருடா விடுவான். டாமிக்கு ஒரே ஒரு ட்ரிக் தான் தெரியும், பேப்பர்னு யாராவது சொன்னால் கையில் கிடச்ச காகிதத்தை கவிண்டு வருவான். கணேஷும் ஆனந்தும் எதிரெதிரை உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேர் என்ன சொன்னாங்க? யார் சார்? என்னை கணேஷ்னு கூப்பிடுங்க சார். வேண்டாம், மொத மொத மயிலாப்பூர் மந்தவெளி வெளி போலீஸ் ஸ்டேஷனில் வர சொன்னார். அவர் பேர் என்ன சொன்னாரா? வசந்த் அவர்களுடன் சேர்ந்து விட்டார். அந்த இன்ஸ்பெக்டர் பேர் தனபால்னு சொன்னார் என்றான் ஆனந்த். வசந்த், மந்தவெளி போலீஸ் ஸ்டேஷனில் இந்த தனபாலை விசாரி, அப்புறம் அதே ஆள் தான் பிருந்தாவனில் வந்து தொந்தரவு செய்தாரா? இல்லை சார், அது வேற, போலீஸ் உடையில் இருந்தாரா? ஆமாம். நீங்கள் மஞ்சள் சாரி அணியாதீங்க, கொஞ்சம் ஏன் என்ன ஏன் கொஞ்சம் குண்டாக தெரிகிறீங்க. நிஜமாகவே அவள் குண்டு தான். சீர் தூக்கி பார்த்தீங்களா? ஏ வசந்த், வெளிஷாரா? எஸ் வாஸ். ஃபோன் அருகில் சென்று கண்ட்ரோல் ரூம் வழியாக மந்தை வெளி போ நிலையம் கேட்டு, ஹலோ இன்ஸ்பெக்டர் தனபால் டியூட்டியில் இருக்காரா? பிருந்தாவன் நின்னபோது கண்டுக்கிட்டீங்களாக்கும். அப்புறம் லாரி, பேசஞ்சர், ஆட்டோ, கைனடிக் ஹோண்டா, இட்ஸ் எ கிரேட் அட்வென்ச்சர். வசந்த் டெலிஃபோனை பற்றி, கர்நாடகா கே 1000 ராலி மாதிரி ஊர் ஊராக ஓட்டமா? ஹோட்டலில் தான் அரெஸ்ட் பண்ணாங்களா? அரெஸ்ட் பண்ணல, அழைச்சிட்டு போனாங்க. எங்கே? அது என்ன ரோடு சொன்னார் மீரா? ரெசிடென்சி ரோடு. இதில் ஆட்டோக்காரர் இங்கே வந்தார். இதற்கு வசந்த் டெலிஃபோன், என்னதே அப்படியா, நிச்சயமாவா என்றார். சரியாக பார்த்து சொல்லுங்க சார், அப்படியா? வசந்த் யோசனையிடம் டெலிஃபோனை வைத்துவிட்டு, தனபால்ங்கிற பேரில் மந்தவெளி போலீஸ் நிலையத்தில் எந்த போலீஸ் அதிகாரியும் இல்லையா? வசந்த் மெல்ல ஆனந்தின் அருகில் வந்து, ஆனந்த், உங்கள் ஞாபக சக்தி கொஞ்சம் ஆடி போயிருக்குதா சமீபகால நிகழ்ச்சினால? ஏன் இல்லை, போலீஸ் ஆஃபீஸர் பேர் தனபால் தானா இல்லை வேறு ஏதாவது பாலா? மீரா குறிப்பிட்டு, தனபால்னு அதுதான் என்கிட்டையும் சொன்னார் ஆனந்த். எப்போ? அப்போவே. சரி, நம்பலாம். ஆனால் சென்னை போலீஸ்லேயே அந்த மாதிரி பேர் உள்ள ஆள் இல்லைன்னு அந்த ஆள் உத்தரவாதமாக சொல்கிறாரு. தனபால்னு உங்களை வந்து சந்தித்த அசாமி போலீஸ் இன்ஸ்பெக்டரே கிடையாது, போலி இன்ஸ்பெக்டர். சரியாக பார்த்தீங்களா? ஏதாவது வாட்ச்மேனா? அதுக்கு முன்னாடி அந்த ரைஃபிளை பற்றி சொல்லுங்கள் ஆனந்த். கணேஷ் சற்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அதை பார்த்தா ரைஃபிள் மாதிரி தான் இருந்தது. சினிமா ரிப்பப்ளிக் டே பெரேடில் NCCயில் பார்ப்போமே அது மாதிரி. ஆனால் முழுசால பொட்டிக்குள்ள அடங்குற மாதிரி பாகம் பாகமாக கருப்பாக பாலிஷ் போட்ட பொட்டியில் இவர் ரூமில். ஆனந்தா, நீ எப்பட ரைஃபிள் வாங்கின? முன்பக்கம் பின்பக்கம் தெரியாது உனக்கு? அது என்னன்னு கேட்டால் இவர் சரியாக பதில், என்னன்னு கேட்டால் இவருக்கு சரியாக பதிலே சொல்ல முடியல. பொட்டியை பார்த்தேன் நான், திறந்து பார்க்கல கணேஷ், அப்புறம் கவனிக்கலாம்னு இருந்தேன், அதுக்குள்ளே ஹனிமூனுக்கு கிளம்பிட்டோமா என்றான் வசந்த். ஏசி, உங்கள் கதை வசனம் கொஞ்சம் கொஞ்சம் ஜம்ப் அடிக்குது. உங்கள் மயிலாப்பூர் ரூமில் மீரா ஒரு ரைஃபிளை பார்த்துருக்காங்க. கணேஷ், அது இன்னும் இருக்கா? நான் இன்னும் ரூமுக்கு போகவே இல்லையே. பாஸ், AK-47 பிரிக்க முடியுமா? அப்புறம் விசாரிச்சுக்கலாம். நாளைக்கே முதல் காரியமாக அந்த ரைஃபிள் உங்கள் ரூமில் இருக்குதான்னு பார்த்துட்டு பார்த்து உடனே போலீஸுக்கு தகவல் சொல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு. வசந்த், நீ கூட போயிடு. சரி மீரா, நீங்களும் வாங்க. சரியாக இடத்த கடையலங்க அடையாளம் கட்டணும். அந்த தனவாளங்கிறவர் என்ன சொன்னார்? மறுநாள் காலையில் ஸ்டேஷனுக்கு வர சொன்னார். நான் ஏதாவது டிராஃபிக் அஃபென்ஸான்னு கேட்டதுக்கு, இல்லை அதை விட தீவிரம்னு சொன்னார். நீங்கள் போகல?
அதான் பிருந்தாவனில் கிளம்பி அந்த மகத்தான பிரயாணத்தை தவிட்டோமே சார். ஆனந்த் சற்று நேரம் சும்மா இருந்தான். தொடர்ந்து இப்போ யோசிச்சு பார்த்தா எல்லாமே இணைந்த சம்பவம் தொடர்போல தெரிஞ்சது. சென்னல் வழியாக பார்த்த முகம், அப்புறம் அமெரிக்கன் கவுன்சில் பக்கத்தில் ஒரு ஆள் மாருதி காரில் கொண்டு வந்து விட்டது, அப்புறம் அந்த தனபால், அப்புறம் பிருந்தாவன் அதிகாரி போலீஸ் உடையில் இருந்தாரா? கணேஷ் ஆமாம், வாரன் காட்டினார். அதில் என் பேர் விலாசம் எல்லாம் இருந்தது. என்ன சார் குற்றம்னு கேட்டதுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிற துண்டு பிரசுரங்களை கேளுங்க, ரைஃபிளை கேளுங்க, உங்கள் சகாக்களை கேளுங்க, காட்பாடியில் அரெஸ்ட் பண்ண போகிறோம், சுட சுட தயங்க மாட்டோம், சுடக்கூட தயங்க மாட்டோம்னு சொன்னதும் எனக்கு கிளியில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வண்டி சிக்னலுக்கு நிற்கிறப்ப ரெண்டு பேரும் குதிச்சிட்டோம். இதுவே ரகசிய போலீஸ் சிபிஐ ஆஃபீஸர்னு சொல்லி லாரிக்காரங்கிட்ட தப்பிச்சேன் என்றாள் மீரா. அப்புறம் பெங்களூர் போலீஸ் எங்களை வெஸ்ட் எண்டில் விடாமல் துரத்தி உயிரை வாங்கி அர்ஜுன் அர்ஜுன் பேர் சொல்லி ஃபோட்டோ கூட காட்டினாங்கிறவே. கணேஷ் சட்டினர் சிந்திக்க வசந்த் ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். பாஸ், இதில் பொதுவாக எனக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. என்ன என்றால் மீரா ஆர்வத்துடன். யாரோ பூ சுற்றுறாங்க, உங்களுக்கும் போலீஸ்க்கு சேர்த்து வச்சு சுற்றிருக்காங்க. யாரு கண்டுபிடிங்களா? எல்லாமே நான் சொல்லணுமா? மீரா, இந்த விளையாட்டில் உங்கள் கணவர் ஒரு மாதிரி பான், தமிழல் பான்கு என்ன பாஸ், பகடைக்காய் மாதிரி. கணேஷ் எதுக்காக அவ்வளோ தீவிரமாக துரத்தி அவங்க சட்டுன்னு என்ன விட்டுட்டாங்க? தப்பான ஆளை துரத்துறோன்னு தகவல் தெரிஞ்ச உடனே விட்டுட்டாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு 4,50,000 ரூபாய் நஷ்ட ஈடு கேஸ் போடலாம் நீங்கள். வேண்டாம் சார், ஆளை விட்டால் போதும். கணேஷ், என்ன சொல்கிற, இதை இப்படியே விட்டுறலாமா இல்லை உள்ளே பூரலாம்னா நான் ரெடி என்றார் ராஜு. கூதரலாம் பாஸ். கணேஷ், யோசித்து செய்ய வேண்டிய காரியம் இதில் எனக்கு நம்ம போலீஸும் உடந்தையோன்னு தோணுது. ஏதோ ஒரு காரியத்தில் முதல்ல போலி ஆசாமி போலீஸாக வர்றான், அதுக்கப்புறம் தி ரியல் போலீஸ். இதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணுது, இன்ட்ரீகிங்காகவும் தோணுது. அப்புறம் எதுக்காக உங்கள் ரூமில் ரைஃபிள் இருக்கணும்? உங்கள் ரூமில் இதுக்கு முந்தி யார் குடியிருந்தாங்கன்னு தெரியுமா? அலத் தெரியாது, ஓனர்கிட்ட விசாரித்து பார்க்கலாம். ஓனர் யார்? மாதவ் ராவ்னு, முருடீஸ் லாட்ஜ் பக்கத்தில். வசத், நம்ம ராஜேந்திரக்கிட்ட இதை பற்றி விசாரிக்கலாம். தமிழ்நாடு போலீஸ் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுங்கன்னு நான் நம்பலை. காலையில் ரிமைண்ட் பண்ணு. அப்போ ராஜு சார், நான் வரட்டுமா? வசந்த், கவலைப்படாதீங்க, நிம்மதியை தூங்க மிஸ்டர் ஆனந்த். உங்களுக்கு பல் டாக்டர் ஜோக் சொல்லலாம், ஆனால் சந்தர்ப்பம் சரியில்லை. மீரா, மெக்சிகோ சலவைக்காரி ஜோக்கை விட்டுட்டீங்களா வசந்த்? விட்டுட்டேங்க, பல பேருக்கு தெரிஞ்சு போச்சு. சும்மா புரடாங்க, இந்த மாதிரி ஜோக்கே இல்லை என்ற மனசு. ஆனந்த், நீங்கள் காலையில் எதுக்கு வசந்த் அனுப்புகிறேன், முதக்காரியமாக உங்கள் ரூமை போய் பார்த்துட்டு வந்துடலாம். பஸ் முதக்காரியமாக என்ன சொன்ன அப்புறம் ஜோப்பு ஞாபகம் வருது. லீவில் போகிற கல்யாணமான சோல்ஜரை அவனுடைய ஆஃபீஸர் கேட்டாராம், வீட்டுக்கு போன உடனே ரெண்டாவது காரியமாக என்னடா செய்வேன்னு. குட் நைட். மறுதியில் திரும்பி சொல்லும்போது, பாஸ் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லட்டுமா? சொல்லு என்றான் கணேஷ் சாலையில் கவனமாக. அந்த ரூமில் இந்த ஆளுக்கு முன்னால் யாரோ ஒரு கோஷ்டி இருந்திருக்கு. என்ன கோஷ்டி? தீவிரவாதிகள். சொல்லு. ரூமில் இன்க்ரிமினேட்டிங்க ரைஃபிளு, துண்டு பிரசுரம் போன்ற பொருட்களை விட்டு செல்ல வேண்டிய அவசர நிலைமை வந்துருச்சு அவங்களுக்கு. குட் தாட். சொல்லு. அதனால் அவங்களுக்கு அவைகளெல்லாம் நீக்கிறதுக்கு அவகாசம் தேவைப்பட்டிருக்கு. அதுக்குத்தான் தனபால்னு ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி மந்தவெளி போலீஸ் ஸ்டேஷன்டே வந்து பாச்சா காட்டியிருக்காங்க. அவன் இல்லாத போது ரூமை குடையிறதுக்கு. இதுவரைக்கும் சரியாக தாண்ட இருக்கு. ஆனால் இப்போது உண்மை போலீஸ் வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஜில்லா ஜில்லாவை துரத்துகிறாங்களே, அது உங்கள் டிபார்ட்மெண்ட்டு. ஒரு ஆள் எத்தனை தான் சிந்திப்பானா? அந்த பொண்ணு மீரா இவனை விட தைரியசாலி எனக்கு தோணுச்சு. ஆல்சோ குட் லுக்கிங். ஆரம்பிச்சிட்டியா? அழகு எங்கே இருந்தால் நான் அப்ரிஷியேட் பண்ணேன் சார். ஷேக்ஸ்பியரோ திருவள்ளுவரை சொல்ல சொல்லலை. பாஸ், அப்படியே ஓரமாக நிறுத்துங்க, இங்கே ஒரு இடத்துல சாலுமால் கிடைக்கும். கணேஷ் காரை வேகப்படுத்தினான். பழக்கன்னு போகலடா. பழக்கம் இல்லை பாஸ், எப்போவது ரொம்ப ஏழை கஷ்டப்படுறான்னு மனஸ்தான்கிட்ட வாங்குற மாதிரி. வேற என்ன, ஒரு ராஜேந்திரங்கிட்ட சொல்லி உன்னை உள்ளே தள்ளிட போகிறேன் வசந்த். இந்த அர்ஜுன்கிறது யார் விசாரித்து துண்டு பிரசுராது இதுன்னு பஞ்சாபுக்கு ரொம்ப க்ளோஸாக வருது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. நாளைக்கு முதல் காரியமா ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்து. ஆகட்டு பாஸ். மீரா மாதிரி பெண்களை பார்க்குறப்போ கல்யாணத்துலேயும் ஏதோ விஷயம் இருக்குன்னு தோணுது பாஸ். விஷயம் இருக்கோ இல்லையோ அதை பற்றி பேச இந்த ராத்திரி நேரம் பொருத்தமில்லை. நேராக போய் அந்த ப்ரீஃபை பார்த்துக்கிட்டேன்.
ஒரு மணிக்குள்ளே தூங்கிட்டார். அல்லது காலையில் கோர்ட் இருக்கு. நான் பார்த்தேன் பாஸ், செக்ஷன் 34 பார்ட் 2 சேர்த்து படிக்கணும். அதில் நாலேஜ் சொல்லியிருக்கிறது மரணம் சம்பவிக்கிறது சாத்தியக்கூறு பார்த்தேன். ஆனால் காமன் இன்டென்ஷன் உதைக்கிறது. சிக்கலான கேஸ், பொம்பளை லாயர் வேறு நல்லா படிச்சுட்டு வர்றாங்க. வசந்த் திரும்பி கணேஷை பார்த்தேன். உங்களுக்கு பொம்பளை என்ன அவ்வளோ ஆறுதில்ல? சேச்சே, தே ஆர் குட். ஆனால் மென் மேன் ஃபார் த பீஸ்ட், மேன் ஃபார் த ஃபீல்ட் அண்ட் உமன் ஃபார் த ஹார்ட் அப்படின்னு டென்னிசன் சொன்னதெல்லாம் மாறிப்போச்சு. ஆனால் மேன் த ஹண்டரு, உமன் த கேம்னு யாரோ சொல்ல, அது மாறல பாருங்க என்றான் வசந்த். எப்படா டென்னிசன் படிக்கிற? ஏன் பாஸ், பல் கொலை கழகம்னு ஏதாவது மாசன் அவளை படிச்சிருப்ப? அது உண்டு இது உண்டு பாஸ். என்னது சிவப்பு விளக்கில் நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க? கணேஷ் சற்று திகைப்புடன் பார்க்கல. என்னவோ யோசனை. இந்த ஆனந்த் மீரா கேஸ் தான். மேல்தளத்தில் ஒரு கதை, அடித்தளத்தில் ஒரு கதை இருக்குன்னு தோணுது. இந்த ஆனந்தையே பூர்வீகத்தை விசாரிக்கலாம். எனக்கு என்னவோ அவன் மொழியே சரியில்லை என்றான் வசந்த். தொடரும்.